ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணவேணி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு சாம்பார் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இப்போ வந்து நான் பருப்பை எடுத்துட்டு பூண்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சு இப்போ பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் ரெண்டுமே அரிஞ்சு ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதையும் வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தான் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய், அதுக்கப்புறம் பூசணிக்காய் மஞ்சள் கலர் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ நாங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் நான் சேர்த்துக்கிறேன், ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்கி விட்டுடலாம். கொதிச்சுட்ருக்கும் போதே நம்ம புளி வந்து ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி வந்து ஊற வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் புளியை கரைச்சி வச்சுட்டேன், அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அது கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்தால் சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பார் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.